பைத்தங்க பால் கறி செய்யறதுக்கு முதலாவது எங்களுக்கு ஒரு கூடு வேணும். ஸோ அதாவது என்ன கிரைண்டர் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவினை தேங்காய் இருக்குது 1/3 கப், எல்லாட்டிக்கு 30 கிராம் வருது. இப்போ இதே இதில் போடுங்க. இதுல வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன் கடுகு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இந்த தண்ணி இதில் விடுங்க. மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நீங்க நல்லா பட்டை அரைச்செடுக்கணும் என்ன சொன்னா இல்லாட்டி இந்த கறியில வந்து மிதக்கும். ஸோ அதால நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இப்போ இந்த செப்பரேட்டான பவுலில் நான் இறக்கி எடுக்கிறேன். இந்த கிரைண்டரை வாஷ் பண்றதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த கூடை வந்து நான் பிரம்ப அரைக்கி வச்சிருக்கேன். இந்த பைத்தங்க கறி செய்யறதுக்கு நான் இதுல வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு, கொதிச்ச பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு, இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த இருக்கு இப்படி கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன், இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1 சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன், இதையும் இதுல போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. பட் நான் 3 சேர்க்குறேன். அந்த 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதில் வந்து உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சிருக்கேன், 4 உள்ளிப்பல், இதே மாதிரி சேருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. அதுக்காக மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இருக்கு இப்போ வந்து சரியாக இன்னொரு 1.5 நிமிஷம், 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கேன். இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க இதில் வந்து பைத்தங்காய் இருக்குது, 150 கிராம் பைத்தங்காய் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா வதங்க விடும். ஆனால் இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுங்க. இப்போ 2 நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. இதற்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 2.5 நிமிஷம் நான் டோட்டலியா 5 நிமிஷம் வதங்க விட்டுருக்கிறேன். விடக்கடை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்கோ, அதனால அடி பிடிச்சிடும். இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நான் டோட்டலியாக வந்து 10 நிமிஷம் நான் மூடி போட்டு வதங்க விட்டுருக்குறேன். இதற்கு மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து மாசி கருவாடு இருக்குது, 10 கிராம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடுங்க, இல்லாட்டி போட்டு தேவையிடு. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/2 கப், எல்லாருக்கும் 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாருக்கும் 30 மில்லிலிட்டர் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. இந்த இருக்கு நான் அரைச்சி வச்ச கூடு இருக்குது, இந்த கூடையும் இதில் சேருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். மூடாம ஹீட்டை மீடியத்துல கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டே 15 நிமிஷம் இதை நல்லா அவிய விடுவோம். இப்போ 3 நிமிஷமா தான் இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 12 நிமிஷம் நாங்கள் நல்லா அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷமா இருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா பிறல விடுவோம். இந்த இருக்கு இன்னொரு 5 நிமிஷம் வச்சு நான் இந்த நல்லா பிறண்டு வந்திருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. ஆனால் கூட புளிஞ்சு விட்றாதீங்க. இந்த இருக்க ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைத்தங்காய் பால் பிறடல் கறி வந்து செய்து முடிஞ்சுது.